வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ தான் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை. இது ஒரு பழமையான ஒரு ஊர். இங்கே தான் பவானி சங்கமேஸ்வரர் கோயிலும் இருக்குது. இப்போ நாம் இங்கே ஓடுற காவேரி ஆற்றோட படித்துறையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற பழமையான கட்டடங்கள் இதெல்லாம், இந்த வீடு மடல்லாம் வந்து இப்போ வந்து இறந்த முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அப்படியே இந்த படித்துறைக்கு வந்து முன்னோர்களை வழிபட்டு குளிச்சுட்டு போவாங்க. வாங்க நாமளும் அந்த காவேரி படித்துறையை நோக்கி போகலாம். அப்படியே காவேரி ஆற்றில் இருக்கரையும் தொட்டுக்கிட்டு நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுற அந்த அழகான காட்சியையும் மாலை நேரத்தில் கண்டு ரசிக்கலாம். ஒரு நாலு நாளைக்கு முன்னாலேருந்து மேட்டூர் டேம்லேருந்து வினாடிக்கு 40,000லேருந்து 45,000 கனஅடி வரைக்கும் தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அந்த தண்ணி தான் இப்போ அது காவேரி ஆற்றில் இவ்வளோ ஓடிட்டு இருக்குது. இந்த இடம் ரொம்ப ஆழமான இடம். இதே தண்ணி ஓடாத காலத்தில் பார்த்தோம்னா நிறையா பாறைங்களாக இருக்கும் கீழே, ரொம்ப கீழே. இப்போ வந்து அந்த பாறை எதுவுமே தெரியல, வெறும் தண்ணி மட்டுமே தெரியுது. பார்க்குறதுக்கு தண்ணி நம்ம மெதுவாக ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு இந்த படித்துறையிலேருந்து ரெண்டு படிக்கட்டு கீழே இறங்கி நின்னாவே நிற்கவே கஷ்டமாக இருக்குது. தண்ணி வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்குது ஆற்றில். அதனால் இங்கே குளிக்க வரவங்கெல்லாம் பார்த்தா ஒரு படியிலேயே தான் நின்று குளிக்க வேண்டியிருக்கு, ஆற்றுல இறங்கவே முடியாது. ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்குது. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஈவினிங் ஒரு 5:30 ஆகிடுச்சு. அதுவும் மேகமூட்டமாக வேறு இருக்குது இன்றைக்கி. அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மங்கலாக தான் தெரியுது. இங்கேருந்து மேட்டூர் டேம் வந்து ஒரு 40-42 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. வடக்கு நோக்கி இருக்குது. வடக்குலேருந்து தெற்கு நோக்கி இந்த காவிரி ஆறு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஊருக்கு ஏன் கூடுதுறைன்னு பேருன்னு பார்த்திங்கன்னா, இந்த காவேரி ஆறும் அதுக்கப்புறம் பவானி ஆறும் ஒன்றா சேர்ற இடம். இது இல்லாமல் அமிர்த நதி அப்படின்னும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நதியும் இங்கே சேர்றதா இங்கே இருக்கிற சாஸ்திர விற்பனர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால்தான் இதுக்கு பேர் வந்து கூடுதுறைன்னு பேர். இங்கே வந்து இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் செய்கிறதெல்லாம் ரொம்ப புண்ணியம்னு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி நண்பர்களே, இந்த அழகான மாலை பொழுதில் இந்த காவேரி ஆற்றினுடைய அழகையும் இங்கே இந்த இடத்தினுடைய அழகையும் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். நிறைய பேர் உங்களால் நேரில் வர முடியாத இந்த இடத்துக்காக நான் வந்து உங்களுக்காக இந்த இடத்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப்ஸ் கொடுங்க. புதுசாக பார்க்குற நேயர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.